வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் பள்ளி கல்லூரி படிப்பு படித்தவர்களுக்கு சற்று முன்பு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி பட்டப்படிப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படித்தவர்களுக்கும் இந்த மாதிரி 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் பிரகாரம் 1ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டும் 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் குரூப் 1 தேர்வில் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த டிஎன்பிசிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. குரூப் 1 தேர்வில் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த டிஎன்பிசிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியா சேனல்ஸுமே வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு, அதாவது பள்ளி பாடத்திலிருந்து கல்லூரி பாடம் வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் இந்த மாதிரி 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிசி பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை 2020 குரூப் 1 தேர்வு முடிவில் பின்பற்ற வேண்டும் என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 1 முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் 2020 குரூப் 1 தேர்வில் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படவில்லை. அதனால் 2020 குரூப் 1 தேர்வு முடிவுகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி முடிவுகளை மாற்றியமைத்து வெளியிட்டால் அதிகாரிகள் நியமனத்தில் தாமதம் ஏற்படும் என டிஎன்பிஎஸ்சி சார்பில் வாதிடப்பட்டது. பள்ளி படிப்பை ஆங்கில வழியில் முடித்துவிட்டு பட்டப்படிப்பை மட்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% ஒதுக்கீட்டில் பணி வழங்குவதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மதுரை, காமராஜர் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்களில் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை முறைகேடாக பெற்றும் சிலர் வேலைக்கு சேர்வதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதனால் 1ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே 20% இடஒதுக்கீட்டில் பணி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.